ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மை இன்ஸ்டன்ட் டெத் அபிலிட்டி ஏ ஸோ ஓவர் பவர் இதில் எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் மற்ற எபிசோடில் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க குரலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் என்ன மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லேனை தான் காட்டுறாங்க அவ்வளோ அந்த பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு கிட்டே சொல்கிறா நான் வந்து என்ன டெஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்ம யோகிரியோட பவரை பற்றி தான் நான் டெஸ்ட் பண்ணுறேன் அவனால் என்ன பண்ண முடியும் அதுவும் நம்ம என்ன பண்ண முடியாது அதுக்கு மேலே வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி அவனால் சிட்டியில் கொல்ல முடியுமா அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் அந்த சிட்டியை தான் காட்டுறாங்க அங்கே இருக்க ஜாம்பி எல்லாமே அந்த சிட்டியை பயங்கரமாக தாக்கினு இருக்கு அங்கே நம்ம யோகியதையாக இருக்கான் அவனு அந்த ஜாம்பியை பார்த்து சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஜாம்பியை வந்து நீ நல்லா பார்த்துனா இதெல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கு அப்போ வந்து நம்ம கவனமாகவே போனாலே இங்கிலேருந்து தப்பிச்சிடலாம் இதை கேட்ட நான் மட்டும் அவன் கேட்குறான் ஆமாம் இவங்கள என்ன பண்ணுறது இவங்களை பற்றிலாம் இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை நம்மளால இந்த மொத்த சிட்டியெல்லாம் காப்பாற்ற முடியாது இதுக்கப்புறம் அந்த சிட்டியோட மேனேஜரை தான் காட்டுறாங்க அவனு நம்ம மாசக்கியை பார்த்து கேட்குறான் ஆமாம் நீ வந்து இங்கே என்ன பண்ணுற இந்த மொத்த சிட்டியோட மேனேஜ்மெண்ட் வந்து லேனி கேட்டதை தந்தாங்க இதுல கேட்ட நாம மாசாய்க்கும் கேக்குறோம் ஆமா ரேன் நீ வந்து ரொம்பவே கோமாவத சிஎச் கேண்டிடேட்டோட எரர் வந்து லேனு கடியில தான் இருக்கு நாங்க எல்லாருமே காம்ரேட்ஸ் நாங்க எல்லாருமே பேட்டில வந்து சர்வே பண்ணிருக்கோம் இதுல கேட்ட நாம ரியாட்டாவும் சொல்றான் நீ எல்லாம் சேர்த்து போயிட்டேன் இப்போ வந்து நீ அண்டேடா இருக்க அதனால உன்னோட கண்ட்ரோல்ல நிறைய சாம்பி எதுக்கோ அதுக்கப்புறம் நீ இங்கிலிருந்து கிளம்பிடு நான் வந்து இதெல்லாம் எதுக்கு திரும்ப பண்ணிருக்கேன் இந்த மாதிரி லேனை வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன் அதனால இந்த சிட்டியோட கே வந்து எனக்கு தந்துரு எனக்கு வந்து சரியா தெரியல நீ வந்து என்ன பண்றேன்னு உனக்கு புரிஞ்சா என்ன புரியலன்னா என்ன எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல இதுக்கப்புறம் நம்ம மாசாக்கியும் அங்க அனௌன்ஸ்மெண்ட் தரோம் ஜாம்பி ஓவர் இப்படி சொன்னக்கப்புறம் அந்த ஜாம்பி எல்லாம் நிக்க இப்பதான் அவனே சொல்றான் நான் வந்து லேனோட ஃபாலோவர் அதுவும் இல்லாம ஜாம்பி ஆர்மி அதாவது அண்டேன் ஆர்மியோட நான் அதான் கமெண்டரும் நான் வந்து முக்கியமா ரெண்டு பேரை இருக்கேன் ஒத்தனோட பேர் வந்து யோகிரி இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு அதோட பேர் வந்து டோமாச்சிக்கா இந்த ரெண்டு பேரையுமே நீங்க வந்து என் கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படி உங்களால ஒப்படைக்க முடியலன்னா அவ்வளவுதான் ஏன்னா உங்களால தப்பிக்கவும் முடியாது ஏன்னா இது பேரியரால ஃபுல்லாவே மூடப்பட்டிருக்கு அப்படி உங்களால ஒப்படைக்க முடியலையா இல்லன்னா உங்களையும் நான் ஜாம்பியா மாத்திருவேன் இதெல்லாம் கேட்ட அந்த மேனேஜர் அவங்க கேட்கிறான் ஆமா நீ வந்து எப்படி இப்படி சொல்லலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அட நான் வந்து இப்படி சொல்ல நான் அந்த ஆளுங்க அதாவது அந்த பீப்புள்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருமே தேட மாட்டாங்க இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ரீட்டாவா அங்க ரொம்ப வெக்கம் என்ன நான் வந்து இந்த சிட்டியை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குனேன் ஆனா இவன் வந்து இப்படி பண்றான் இதுக்கப்புறம் அங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அங்க இருக்க அவங்க ரெண்டு பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒழிஞ்சுன்னு இருக்காங்க நம்ம டோமாச்சி காக்கும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவளும் கேட்கறான் இந்த மாதிரி எதுக்கு இவங்க வந்து நம்மள தேர்றாங்க அதை பத்தி உனக்கு தெரியுமா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து செகண்ட் எபிசோட் நல்லா ஒரு ஸ்டேஜ் அழைச்சிருப்போம்ல அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால இதுல நிறையவே டிராபேக் இருக்கு அதாவது நம்ம யாரையாச்சும் பவர் அழிச்சா இவங்க வந்து நம்மள டார்கெட் பண்றாங்க இப்படி ஒன்னும் சொல்லிருக்க பின்னாடி பார்த்தா சில பல மக்களும் இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம யோகிரியும் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க கிட்ட வர ட்ரை பண்ணீங்கன்னா உங்க எல்லாருமே நான் போட்டு தள்ளுவேன் ஆனா அதுல இருக்க ஒரு பர்சன் கேட்காம முன்னாடி வர நம்ம யோகிரியும் அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அவனை கொண்டுறான் இப்பதான் அவனுக்கு புரியுது இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம யோகிரிய கொஞ்சம் டார்கெட் பண்ணி இது பண்றாங்க அதாவது நார்மலான பீப்பிள்ஸ் வச்சு அட்டாக் பண்ண நம்ம யோகிரி வந்து கொல்ல மாட்டேன்னு

ஏன்னா அப்போ தான் ராயல் கேபிட்டலுக்கு எங்களால் போக முடியும் ஸோ அதனால நீ என்ன பண்ணு இந்த மாதிரி இந்த பேரியரை வண்டி கொஞ்சம் எடுத்து விட்டுரு நான் ட்ரெயின் வழியாக நான் கேபிட்டலுக்கு போய் நிற்கேன் என்னது நான் சொல்லியோ உனக்கு புரியலையா என்ன இந்த மாதிரி உன்னால் போக முடியாது சரி பரவாயில்ல நீ வந்து கேட்க மாட்டேன்னு தெரியுது இருந்தாலும் நான் உனக்கு வந்து ஒரு ஆஃபர் தரேன் என்ன ஆஃபர்னா இந்த மாதிரி நீ வந்து என்ன நிம்மதியாக போக விட்டு அப்படி நீ வண்டி போக விட்டுனா இந்த மாதிரி நான் உன்னை கொல்ல மாட்டேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம மாசாக்கி இன்னும் முக்கோமாயிடறான் எவ்வளோ தெரியும் நீ வந்து என் கையில் எப்படி சொல்லுவேன் இதனாலேயே அவனும் அங்கே அவனோட இம்மாட்டல் ஆர்மியை வச்சு அங்கே தாக்க ஆரம்பிக்கிறான் தாக்கும் போதே சொல்கிறான் இந்த மாதிரி இவங்களாம் ஆல்ரெடி சேர்த்து போயிட்டாங்க இவங்களாம் அப்போ திரும்பவும் சாவுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவங்கள குள்ளு பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்கள அங்கே தாக்கலாம்னு வர அதுக்குள்ளே நம்ம யோகிதியே சொல்கிறான் செத்து போங்க இப்படி சொன்ன தசைக்கிண்டே அங்கே வரவங்க எல்லாருமே எந்த போயிடறாங்க இதெல்லாம் பார்த்துக்கப்புறம் நம்ம மாசாய்க்கு இன்னமும் சாக்காயிடறான் இதெல்லாம் எப்படி நடக்கும் இவங்களாம் ஆல்ரெடி சேர்த்து போயிட்டாங்க அங்கே இருக்க நம்ம மேயரும் ரொம்பவே பயந்து போயினே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து சாதனமான ஒரு மேயர் என்ன வந்து தயவு செஞ்சு விட்டு எனக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம யோகிதிக்கு அங்கே ரொம்பவே கன்ஃபியூஷனாக தான் இருக்கு ஏன்னா இவங்களாம் அண்டே டர்மி இவங்களே நான்

இருக்கிறதுனால இவனை வந்து கொல்ல முடியும் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட நியூ ஃபார்ம் அங்க காட்ட ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ள நம்ம யோகரியே சொல்றான் செத்து போ இப்படி சொன்ன டே அவனும் அங்கேயே செத்து போயிடுறான் இதெல்லாம் பாத்தினருக்கு நம்ம டொமச்சிக்காவும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நீ அவனை அவ்வளவு சீக்கிரமா கொல்ல கூடாது ஏன்னா அவன் கூட நம்ம பேசலாம்னு நினச்சோம் ஏன்னா நம்மளால இப்ப அந்த பேரியரும் எடுக்க முடியாது எப்படி நம்ம அங்க போறது அதை பத்தி நீ கொல்லப்படாது அது நான் பாத்துக்கிறேன் என்ன மேரு இதை கேட்ட நம்ம மேர சொல்றாரு ஆமா ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன வண்டி எதுவும் பண்றது நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா நீ இந்த மாதிரி இந்த சிட்டில இருக்க ஆளுங்களையும் என்னையும் எதுவும் பண்ணது என்னையா நீ வந்து நீ பயந்து இருக்க நான் வந்து என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் அதனால நீ வந்து பயிடாத இந்த மாதிரி நான் உன்னை கொல்ல மாட்டேன் சொல்ல போனா இங்க என்ன திருமணம் நடந்தது இந்த மாதிரி இங்க லேனன்னு ஒரு சேஜ் இருக்காங்க அவங்க தான் மாசை அவிக்கைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க இந்த மாதிரி உன்னையும் டோமச்சிக்காவையும் கொல்லணும்னு ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரே ஒரு சேஜ் அதோட பேர் வந்து வேற எதுவும் தானே நான் கேள்விப்பட்டேன் நீ சொல்ற சேஜ் லியோன் அவங்க வந்து வேற சேஜ் ஆனா இந்த லேன் இது வந்து இந்த சிட்டியோட சேஜ் அதுவும் இல்லாம அவங்க தான் இந்த சிட்டியை மொத்தமா கண்ட்ரோல் பண்றாங்க அந்த சேஜோட சபார்டினேட்டும் நான் தான் அதனால தான் நான் வந்து இந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன்

ஒர்க் ஆகிற மாதிரியே தெரியல இதை பார்த்ததுக்கப்புறம் அவனும் யோசிக்கிறான் இது வந்து அந்த லென்ஸ் அதோட வேலையாக என்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் இந்த பேரியர் வந்து மேனிப்புலேட் பண்ணு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம லென்ஸ் தான் காட்டுறாங்க அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா மாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏன்னா அந்த ஆள் யோகிரி அவன் வந்து கொஞ்சம் பயங்கரமானவன் ஏன்னா அவனோட பவர் வந்து நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பயங்கரமாக இருந்தது ஏன்னா அவன் சாதாரணமான மனுஷ மாதிரியே தெரியல அவன் வந்து ஒரு மெத்திக்கல் ஹியூமனாக இருக்கலாம் அதுக்குன்னு நான் வந்து இங்கிலேருந்து ஓடணுமா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் அவ்வளோ சொல்கிறேன் இந்த மாதிரி இன்ஃபினியா அவளுக்கு வந்து என்னோட எபிலிட்டியை பற்றி மொத்தமாகவே தெரியும் தெரியும் இருந்தாலும் அவன் யோசிக்கிறானே இந்த மாதிரி யோகிரி அவன் வந்து என்னோட பயங்கரமான ஆப்போனண்டா கூட மாறலாம் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவனை சுத்தி மொத்தமா ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்க ஆளுங்களும் சுத்து போட இதெல்லாம் நம்ம மட்டும் அவன் கேக்குறான் உன்னால அவங்களோட வெப்பன்ஸ் கொல்ல முடியாதா என்ன அதாவது போன வாட்டி பண்ணி அந்த மாதிரி ஆனா போன வாட்டி வந்து அவன் வந்து லிங்கடா இருந்தான் ஆனா இப்போ இந்த கேஸ் வந்து வேற மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தாக்க ஆரம்பிக்க அதுக்குள்ள நம்ம யோகிரி அவனோட டெத்தபிலிட்டி யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாரையுமே கொள்ள ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் தான் அவனையும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் வந்து இது வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்களோட மக்கள் நான் வந்து கொண்டு நிற்கேன் அதுவும் இல்லாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு இதுக்கப்புறம் அவனு சொல்றேன் இந்த மாதிரி நீ வந்து தள்ளி போ இதுக்கப்புறம் அந்த டார்க்னஸ் ஏதாவது காட்டுறாங்க அதுவும் அந்த சிட்டியை நோக்கி தான் வந்து நிற்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றான் இந்த மாதிரி என்னால டேரக்டா பண்ண முடியலனாலும் நான் வந்து இது இன்டெரக்டா பண்ண போறேன் இதுக்கப்புறம் அவளும் அவளோட பாடி அங்க க்ளோன் மாதிரி உருவாக்குறா இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு கேட்கறான் ஆமா நீ வந்து என்ன பண்ற அதுவா சொல்ல போனா இது வந்து என்னோட க்ளோன் தான் அப்படி அவன் என்ன மொத்தமா இருச்சு சாம்பலா மாத்திட்டா கூட என்னோட பவரை பத்தி உனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் இன்ஸ்டன்டாவே ஆயிடுவேன் இப்படி சொல்ல அதுக்கப்புறம் அந்த காப்பியும் இன்னொரு ஒரு காப்பியும் உருவாக்குது இதே மாதிரி நிறைய காப்பி அங்கே வந்துடுது இதுக்கப்புறம் அங்கே இருக்க எனிமிஸும் அங்கே ரொம்பவே பவர் ஆகினே இருக்காங்க அப்போ தான் அங்கே டார்க்னஸ் வந்துடுது அந்த டார்க்னஸும் எந்தெந்த பொருளை தொடுதோ அது எல்லாமே சேண்டாக மாறுது இதுக்கப்புறம் நம்ம லீனா தான் காட்டுறாங்க அவ்வளோ சொல்கிறான் இந்த மாதிரி என்னோட காப்பீஸ் அவங்களுக்கு வந்து எந்த விதமான யோகதியை பற்றியும் மெமரிஸ் இருக்காது அதனால எந்த விதமான பிரச்சனை எனக்கு வராது உங்களுக்கு வந்து அந்த டார்க்னஸ் வந்து உங்கள் முன்னாடி தெரியுதுல அது வந்து ஏதாச்சும் அப்னார்மலான ஆக்டிவிட்டி ஏதாச்சும் பண்ணிச்சுட்டா நீங்கள் வந்து உள்ளே போந்து எல்லாத்தையும் கேட்டு விட்டுருங்க இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு காப்பி வந்து கேட்குது நீங்கள் சொல்கிற எந்த விதமான ஆக்டிவிட்டி எனக்கு புரியல அதாவது டார்க்னஸ் வந்து எதிர்த்தாலோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இதுக்கப்புறம் நம்ம யோகிரியோட சீனதா காட்டுறாங்க அங்க இருக்க டார்க்னஸ் அங்க இருக்க எல்லாத்தையும் மண்ணா மாத்தின் இருக்கு இதை பார்த்து நான் மட்டும் அவன் சொல்றேன் இந்த மாதிரி உன்னால கொள்ள முடியும்னா கொண்டுடு ஆனா இதை வந்து கொல்றதுல எனக்கு வந்து ஒரு பேட் ஃபீலிங் வந்து ஆனா அதுக்கு நீ என்னால அப்படியே விட முடியாது இந்த மாதிரி நான் கொன்னு தான் ஆகணும் இப்படி சொல்லிட்டு அவன் அந்த டார்க்னஸ் பார்த்து சொல்றான் செத்து போ இப்படி ஒன்னும் சொல்ல அதுவும் செத்து போயிது இது செத்து போனா தான் சக்கிட்டு அங்க நிறைய வெரட் கலர் ரேஸ் வந்து அங்க பட ஆரம்பிக்குது இது வந்து சிட்டியை பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க நம்ம யோகியோ நம்ம டோமாவை அங்கே காப்பாற்றுறான் ஆனால் இவன் என்னதை நம்ம டோமாவை காப்பாற்றிருந்தாலும் அங்கே இருக்க சிட்டிசன் அவங்க எல்லாருமே வந்து போயிடறாங்க நம்ம யோகிரிக்கும் அங்கே ஒன்றுமே புரியல அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது நான் வந்து என்ன தான் டார்க்னஸ் அழைச்சிருந்தாலும் அது கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ளெண்ட் ஆயிருக்கு அதனால தான் டார்க்னஸ் சேர்ந்ததுக்கப்புறம் அது வந்து பயங்கரமாக இங்கே தாக்குது அதுவும் கண்ணா அப்படின்னு அவனுக்கும் அங்கே ஒன்றுமே புரியல இப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல இருக்கேன் இப்போ தான் நம்ம டோமாச்சி கவையை அங்கே இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியும் நான் பார்த்த வரைக்கும் மேலே வந்து எதோ ஒன்று விழுதுல அது வந்து ஒரு ரெட் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்க ஒரு பொண்ணு தான் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம மேரே சொல்கிறாரு அதுதான் அந்த சேஜ் லேன் இவ வந்து இங்க என்ன பண்ணிருக்கா அதுவும் இல்லாம எதுக்கு இங்க தாக்கி நிற்கா இதுக்கப்புறம் தான் நம்ம டோமாவே கேக்குறா இந்த மாதிரி உன்னால அந்த பொண்ணை வந்து கொல்ல முடியுமா ஆட நீ வர வரையாமா என்னால அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவ வந்து எந்த விதமான டார்கெட்டோ ஏமல அம்பல அதனால நானும் அவளை கொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம டோமாவும் கேக்குறான் அந்த லேன் அது வந்து எத்தனை உருவமா இருக்கு ஏன்னா மேல வந்து நிறைய லென்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேனோட அந்த அபிலிட்டி அவன் வந்து யூஸ் பண்ணிருக்கா இதனால அவளும் அங்க நிறைய வேஸ்ட் பிளிக் பண்ணிருக்கா அவளை ஏன்னா அவ கையில சூப்பர் ரீஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அபிலிட்டி இருக்கு அதனால அவளையும் அவ காப்பி பண்ணி அங்க வந்து அழிவை உருவாக்கி நிற்கா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவா சொல்றான் பண்றான் அவன் வந்து டைரக்டா எம்எல்ஏ அட்டாக் பண்ணா என்னால வேணா அப்போ கொல்ல முடியும் இதுக்கப்புறம் தான் நம்ம மேயர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து இந்த சிட்டியோட மேயர் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியும் என்னால மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும் நான் வந்து பார்த்த வரைக்கும் நம்ம லேனோட க்ளோன் எல்லாமே ஒரே இடத்துல ரெண்டு வாட்டி தாக்க மாத்து இதெல்லாம் கேட்ட நம்ம டோமாக்க புரியுது அப்ப இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா நம்மளால தடுக்க முடியும் அப்புறம் நெக்ஸ்ட் தாக்குதல் வந்து இங்க தான் நடக்க போகுது இதெல்லாம் கேட்ட நம்ம ரேட் மேயரோ சொல்றாரு நீங்க வந்து காலையே படாதீங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் நான் வந்து உங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு டெலிபர்ட் பண்றேன் இதுக்கப்புறம் அவனும் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க இருக்கிறது தான் நல்லது அதனால நம்ம டோமாச்சிக்கா அதெல்லாம் கேட்காம சொல்றேன் இந்த மாதிரி நானும் அங்க வருவேன் ஏன்னா என்னால தூரத்துல இருந்து பார்த்து சொல்ல முடியும் எங்க வந்து அவ அட்டாக் பண்றது இதுக்கப்புறம் நம்ம மொக்க மொக்கவும் சொல்றேன் இந்த மாதிரி என் கிளியே ஒரு சீக்கிரட்டான ஒரு ட்ரிக் இருக்கு அதனால எங்க ரெண்டு பேருமே திரும்பவும் இதனால இவங்களும் டெலி அங்க கை போச்சு நாங்க போக அங்க பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அந்த அட்டாக் நடக்குது இத பார்த்தா நம்ம டோமாச்சிக்கா வாங்க சொல்றா இப்பதான் அது கரெக்டா நம்மள நோக்கி வருது இது கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோவா அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ண அதுவும் அங்கேயே செத்து போயுது ஆனா அந்த அட்டாக் ஒண்டி குறையில அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வர இதை பார்த்தா நம்ம மோக்க மோக்காவும் அவளோட சீக்ரெட் ஸ்டெபிலிட்டி யூஸ் பண்றா அது என்னதுன்னா அது ஒரு ஷீல்டு தான் இதனால இவங்களுக்கு எந்த விதமான டேமேஜா உருவாது இதுக்கப்புறம் இவங்களும் தப்பிச்சிடறாங்க இவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு இப்பதான் நம்ம மொக்க மொக்காவே சொல்றா இந்த மாதிரி இந்த ஷீல்டு இது வந்து எதுனால எனக்கு கிடைச்சதுன்னா அந்த டார்க்னஸ் அதனால்தான் இது வந்து ரொம்பவே ஹார்டு அதுவும் இல்லாம பிளெக்சிபிளான ஒரு ஷீல்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் காட்டுறாங்க அவ்வளவு அங்க பார்க்க ஆரம்பிக்கிறா அங்க பார்த்த எல்லா குளோனுமே விழ ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்தக்க அப்புறம் அவளே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா இதெல்லாம் எப்படி நடக்குது ஏன்னா ஒரு இம்மட்டல் வேம்பையர் இது எப்படி சாவும் இப்பதான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி இதெல்லாமே ஒரே டைம்ல உருவாச்சுல அதனால இது ஒரு ஒரு குளோன கனெக்டட் ஆயிருந்தது அதனால ஒண்ணு சேர்த்து எல்லாமே சேர்த்து போயிச்சு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த வெள்ள முடி போன சொல்றா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னல இந்த மாதிரி நீ வந்து அவங்க கூட பகைய உருவாக்க கூடாது ஆனா நீ கேட்டியா ஆனா இதெல்லாம் கேட்ட நம்மள என்ன சொல்றா இப்போ நான் வந்து வேற விதமான ஒரு விஷயத்தை நான் உருவாக்க போறேன் இப்படி சொல்லிட்டு அவ்வளவு உருவாக்கலான்னு போவ ஆனா அதுக்குள்ள இன்ஸ்டன்ட் டெத்தபிலிட்டி வந்து ஹிவ மலையை பட்டுது இப்பதான் இவ்வளவுக்கே புரியுது வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்க உண்மையான பாடியை அவன் வந்து கண்டுபிடிச்சு தாக்கிட்டு இருக்கான் ஆனா இவ்வளவு இறக்கும் போது சொல்றா இந்த மாதிரி நான் அந்த புல பொண்ணை காப்பாத்திட்டேன் இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணும் கண்ணு முழிச்சுக்குது இதுக்கப்புறம் சிட்டிக்கு நடுவுல ஒரு வீடை கட்டுறாங்க அதுக்குள்ளயோ அந்த பொண்ணு அதாவது இதுக்கு முன்னாடி முழிச்சால அவ வந்து கண் முழிச்சுக்கிறா அவளும் அங்க சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து ஏதோ என்னையே நான் வேம்பையர் மாதிரி ஃபீல் பண்றேன் அவ கையில ஏதோ ஒரு ஸ்டோன் இருக்கு அங்க பார்த்தா லேனோ ப்ராஜெக்ட் அவரா அவளும் அங்க ப்ராஜெக்ட் ஆகும்போது சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து இங்க தெரியலனா அப்ப நான் வந்து உண்மையிலேயே இறந்து போயிட்டேன் அதுவும் இல்லாம என்னோட ஸ்கீம் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு சொல்ல போனா அங்க வந்து என்ன நடந்தது நான் டீட்டெயில சொல்றேன் இந்த மாதிரி நீயும் நானும் தான் ஆனா நீ வந்து செப்பரேட்டான ஒரு பாடியில இருக்க நான் வந்து எதுக்கு தெரியுமா உன்னை சப்ரேட் பண்ண இந்த மாதிரி நீ வந்து யோகிரியோட அட்டாக்ல இருந்து நீ தப்பிக்கணும் அதுக்காக தான் யோகிரியோட பேரை கேட்டு அந்த பொண்ணுக்கு அவங்க வெக்க வெக்கமாவது இதுக்கப்புறம் அந்த சிட்டியை தான் காட்டுறாங்க அங்க இருக்க அந்த மேயரும் நன்றி சொல்லிருக்கான் ஏன்னா நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி உங்களால ஒரு மேரை வந்து போட்டு தள்ள முடியும்னு ஆனா பரவாயில்ல நீங்க வந்து எப்படியோ காப்பாத்திட்டீங்க இந்த சிட்டியை இதுக்கப்புறம் அவ்வளவு அவங்க வந்து பாக்க நம்ம ஹீரோ பார்த்தா ஜாலியா கேம் விளாண்டு இருக்கான் இதனாலேயே அவ்வளவு சொல்றான் எப்படியோ உனக்கு வண்டி ஓட்டு தெரியாது நான் வந்து வண்டி ஓட்டுறேன் இதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க மாஸ்டரும் அங்க கத்தி இருக்கு அப்போ நம்ம யோகிரியோட கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு ரியோக்கு அதுவும் அந்த வெட்டி போது இதனால இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ கிடைக்குது அது பாயிண்டோ கிடைக்குது அங்க இருக்க ஆளுங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவங்களும் நம்ம பயங்கரமா பாராட்டினா இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட நம்ம அங்க யாரும் ஒருத்தங்க இருக்கிற மாதிரியா இருக்கு இதனாலேயே அவளும் அங்க டென்ட்டுக்கு போய் கேக்குறா யாருங்க அதுதான் உள்ளே ஒரு பொண்ணு இருக்கு யோட பேரு வந்து இங்க எதுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி யோகோட ஸ்மார்ட் போன் அதை வந்து எத்துட்டு போடலான்னு வந்தேன் அப்ப என் போரமா தேர்ந்தேன் அப்படின்னா அது உங்க தான் இருந்தது

ஏன்னு சொல்ல போனால் நாங்கள் வந்து ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி வச்சிருந்தோம் அது ஸ்பெஷலாக நம்ம யோகிரியை அங்கே வந்து டார்கெட் பண்ணி அவனை மானிட்டரிங் பண்ணோம் ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம யோகிரியாக மானிட்டரிங்கும் பண்ண முடியல ஏன்னா அந்த சேட்டலைட் வந்து இன்னமும் அதே உலகத்துல தான் இருக்குது இதுக்கப்புறம் அவ்வளோ அவளோட ஃபோனை பார்க்க அவ்வளோ ரொம்பவே ஷாக் ஆகிடா அதில் என்ன போட்டுக்குதுன்னா ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் ஆகி இது என்னதுன்னு நம்மளுக்கு போக போக ஒரு எபிசோட தெரியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறது மறக்காமல் இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ இதுக்கிட்ட ஒரு எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரும் அப்படியே ஒரு சைடில் ரெண்டு பிளேலிஸ்ட் வரும் அப்படி நீங்கள் தனிமையில் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா